அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூட்டுத்தொடர் வரிசையிலேயே எடுத்துக்காட்டு 2.25 3, 15, 27, 39 அண்ட் சோ ஆன் என்ற தொடர் வரிசையில் 15வது, 24வது மற்றும் என்னாவது உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, 15வது உறுப்பு என்ன, ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அதுல 15வது உறுப்பு என்னது, 24வது உறுப்பு என்னது, அதே போல என்னாவது உறுப்பு அப்படியே போயிட்டே இருக்கும்ல, இப்ப என்னாவது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா, சரி. இப்ப கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையிலிருந்து முதல்ல ஏ, ஏங்கிறது முதல் உறுப்பு, ஏ ஈக்குவல் டு 3. அடுத்தது இந்த கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையில பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. டி பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கோம், T2 - T1 = T3 - T2. அதாவது இரண்டாம் உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும், மூன்றாம் உறுப்புல இருந்து இரண்டாம் உறுப்பை கழிக்கணும். இந்த பொது உறுப்பு வித்தியாசங்கள் வந்து சமமாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னது, பொது வித்தியாசம் டின்னு சொல்லியிருக்கோம். சோ அப்ப டி ஈக்குவல் டு 15ல் இருந்து 3 கழிக்கிறோம், இரண்டாம் உறுப்புல இருந்து முதல் உறுப்பை 15 - 3 = 12. மூன்றாம் உறுப்புல இருந்து இரண்டாம் உறுப்பை கழிக்கிறோம், 27 - 15, 27ல் 15 போச்சுன்னா 12. ஓகேவா. இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்கு, என்னாவது உறுப்பு காண, அதாவது 15வது உறுப்பு என்ன, 24வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த என்னாவது உறுப்பு காண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, TN = A+N - 1 × D. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இப்ப நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒவ்வொரு சம்முக்கும் வந்து ஃபார்முலாஸ் நிறைய வரும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, இம்பார்ட்டனா நம்ம அப்படியே அதை படிச்சு வச்சுக்கிட்டோம்னா, ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், நம்மளால கணக்குகளை செய்ய முடியும். எப்படி நம்ம டேபிள்ஸ் தெரிஞ்சா பெருக்கல் வாய்ப்பாடு, பெருக்கல் கழித்தல் கூட்டல் வகுத்தல் இந்த கணக்குகளை செய்ய முடியுமோ, அதுக்கு வந்து வாய்ப்பாடு அவசியம். வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், நம்மளால இந்த கணக்குகளை செய்ய முடியும். அதே போல ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் கணக்குகளை போட முடியும். இப்ப என்னாவது உறுப்பு காண்பதற்கான சூத்திரம் வந்து என்னது, TN = A+TN = A+N - 1 × D. ஓகேவா, சரி. இப்ப இங்க 15வது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்ப N = 15. அப்ப TN வர்ற இடத்துல எல்லாம் 15 போடணும். அப்ப TN அதாவது T15, A என்னது 3, சரியா 3 போட்டாச்சு, பிளஸ் என்ன, N வந்து 15, 15 - 1 இன்ட்டு டி என்னது 12 கண்டுபிடிச்சிருக்கோம். சோ டியை போட்டாச்சு. சோ டி 15 = 3 + 15ல் 1 போச்சுன்னா 14 × 12. 14ஐயும் 12ஐயும் பெருக்கிறோம், பெருக்கணும்னா என்ன கிடைக்கும், 168. சோ 3 + 168 = 171. சோ 15வது உறுப்பு T15 = 171. அதாவது 3, 15, 27, 39 அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா 15வது உறுப்பு என்னவா இருக்கும்னா 171 இருக்கும். இந்த மாதிரி என்னாவது உறுப்பு காண்பதற்கான சூத்திரம் தான் வந்து என்னது, A+TN = A+N - 1 × D. ஓகேவா, ஒவ்வொரு கணக்கு செய்யும் போது அந்த ஃபார்முலாஸ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிச்சு ஹைலைட் பண்ணி காமிங்க. ஓகேவா. இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்கு, 24வது உறுப்பு கேட்டிருக்கு. சோ அப்ப N = 24. அப்ப T = A பதிலா 3 போட்டாச்சு, பிளஸ் N பதிலா 24 - 1 இன்ட்டு D பதிலா 12 போட்டாச்சு. 3 + 24ல் 1 போச்சுன்னா 23 × 12. சரியா, 3 + 23ஐயும் 12ஐயும் பெருக்கிறோம், பெருக்கணும்னா என்ன வரும், 276. ஓகேவா, T = 24 = 3 + 276. T = 279. சோ என்னாவது உறுப்பு, இப்ப 15வது உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு, 24வது உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து என்ன கேட்டிருக்குனா என்னாவது உறுப்பு, என்னாவது உறுப்பு TN, என்னாவது உறுப்பு TN = A+N - 1 × D. சரியா, இதுதான் ஃபார்முலா. இப்ப TN = A+3, N - 1 × D வந்து என்னது 12. இப்ப இந்த 12 உள்ள கொண்டு போய் பெருக்கிறோம். இப்ப 3 + 12 உள்ள கொண்டு போய் பெருக்குனா 12N - 12 × 1 = 12. இப்போ இங்க -12 இருக்கு, இங்க +3 இருக்கு. TN = 12N - 12ல் 3 போச்சுன்னா 9. இது என்னாவது உறுப்பு. ஓகேவா, இப்ப என்னாவது உறுப்பு கண்டுபிடிங்க அப்படின்னா, இந்த எண்ணுக்கு பதிலா இப்ப என்ன நம்பரோ அதை போட்டோம்னா நம்ம வந்து என்னாவது உறுப்பு கிடைச்சிடும். சரியா, இப்ப TN என்னாவது உறுப்பு வந்து TN = 12N -
9. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.